ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோங்க, சோயா கிரேவி. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ் சுவையில் செய்ய போகிறோங்க. மட்டன் சிக்கன் அதை விட டேஸ்டான இந்த சோயா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இந்த சோயா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதோட ஒரு கால் டீஸ்பூன் கசகசா, அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் தனியா சேர்த்துருக்கேன். அதோட 2 கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதோட ஒரு 10 பல்லு பூண்டு, இஞ்சி வந்து சின்ன துண்டு இஞ்சி, இது போல் ஒரு 4 துண்டு கட் பண்ணி எடுத்துருக்குங்க. அதையும் தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இதோட 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் வறுக்கும்போது கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 6 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இதோட தக்காளி 2 தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்துருக்கேங்க. நல்லா பழமாக இது போல் கட் பண்ணிட்டு சேர்த்துங்க. மேலே உள்ள பாகத்தை நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் முழுமையாகவே சேர்க்குறேங்க. இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, குட்டி குட்டியாக. இதோட ஒரு 10 முந்திரி சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரிக்கு பதில் 2 டீஸ்பூன் வந்து உடச்ச கடலை கூட சேர்த்துக்கலாங்க. முந்திரி இல்லாட்டா, இது முந்திரி வந்து ஆப்ஷனல் தாங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலாவை ஆற விட்டுருக்குங்க. ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி விடாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுங்க. இப்போ இருக்கட்டும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கரில் தாங்க இந்த சோயா கிரேவி செய்ய போகிறேன். நமக்கு குக்கரில் செஞ்சிங்கன்னா சட்டுன்னு ஒரு 15 நிமிடத்தில் ரெடி ஆகிடுங்க நமக்கு. இப்போ குக்கர் சூடானதும் இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க தேவைப்படும் இந்த கிரேவிக்கு. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்குங்க வாசனைக்கு. இப்போ மசாலா பொரிஞ்சதும் நான் சோயா எடுத்துருக்கேங்க. 100 கிராம் சோயா நான் வெந்நீரில் ஒரு 5 நிமிஷம் போட்டு ஊற விட்டு ஆறுனதுக்கப்புறம் தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்குங்க. தண்ணியோட சேர்க்காதீங்க. தண்ணியை பிழிஞ்சிட்டு இப்போ சோயாவை சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துடலாங்க. இப்போ நம்ம நல்லா சோயா வதங்கி வச்சுங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறம் மிதமான தீயிலே வச்சு இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே வதங்கட்டுங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு நமக்கு. இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சோம் பார்த்திங்களா மசாலா பேஸ்ட்டு, அதில் தண்ணி விட்டுருக்குங்க. நான் 300 ml தண்ணி சேர்க்குறேங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கொதிக்கலாம் விட வேணாங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு மிதமான தீயிலே ஒரு 3 விசில் விட்டுடுங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சுங்க. நம்ம விசில் கட்டை தூக்கி விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ரிச்சாக கிடச்சிருக்கு நமக்கு கிரேவி.
நான் அதை ஓப்பன் பண்ணும்போதே கம கமன் நமக்கு நான்வெஜ் சுவையில் வாசனை கம கமன்ட்டு இருக்குங்க. இதோட வாசனைக்கு கொஞ்சமாக புதினா மல்லி கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, இது நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், ரொட்டி, சாதம், இடியாப்பம் எல்லாத்துக்கும் பக்காவாக இருக்குங்க. நம்ம இந்த மசாலாலாம் வதக்கி சேர்த்ததுனால அதனுடைய சுவையே வேறு லெவலுங்க. இந்த முந்திரி தேங்காய் சேர்த்தம் பார்த்தீங்களா, அதனுடைய டேஸ்ட்டும் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் இது போல் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்க, அப்போ தான் நான் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ.